गुड मॉर्निंग टीचर्स இன்றைக்கு நாம QR கோட் generator.com அப்படிங்கற ஆப்பை பயன்படுத்தி எப்படி நாம QR கோட் ஸ்கேன் பண்ணலாம் ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல Android ஆப்ல Play Store போவோம். Play Store போயிடு the QR கோட் generator.com ஓகே generator.com அப்படியே டைப் பண்ணிக்குவோம். டைப் பண்ணும்போது நிறைய ஆப்ஸ் வருது. அதில் நல்ல ரேட்டிங் உள்ள ஒரு ஆப் எடுத்துக்கிறோம். நான் வந்து 2021 அப்படின்னு போட்டிருக்கக்கூடிய ஆப் கியூஆர் கோட் ஜென்ரேட்டர் அண்ட் கியூஆர் கோட் மேக்கர் அதை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து நிறைய ஆப்பை விட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் அதை டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இதிலே ஓப்பன் பண்ணி கூட ஜென்ரேட். இப்போ நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், வெப்சைட் கொடுத்துக்கலாம், அல்லது காண்டாக்ட் கொடுத்துக்கலாம், வைஃபை கொடுத்துக்கலாம், ஃபோன் கொடுத்துக்கலாம், எஸ்எம்எஸ் கொடுத்துக்கலாம், இன்ஸ்டாகிராம் கொடுத்துக்கலாம், வாட்ஸ்அப் கொடுத்துக்கலாம். எதனாலும் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். வெல்கம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணுறேன். கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. வேணால் கலர்ஸ் மாற்றிக்கலாம். வெப்சைட் அட்ரஸ் ஆட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், வெப்சைட் போயிட்டு ஏதாவது ஒரு வெப்சைட் அட்ரஸ் நான் இதில் கொடுக்கணும். அதுக்கு எப்படி வெப்சைட் அட்ரஸ் கொடுக்கறது அப்படின்னா, நான் என்னோடய யூடியூப் சேனல் போகிறேன், கான்ஸ்டலேஷன் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் எடுக்கிறேன், அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது க்ரியேட் ஆயிடுச்சு. நான் யாருக்காவது நான் இந்த வெப்சைட்டை கொடுக்கணும் அப்படின்னா இந்த கியூஆர் கோடை மட்டும் கொடுத்தா போதும். இதை யார் ஸ்கேன் பண்ணாலும் அந்த வீடியோவை பார்க்க முடியும். ரைட்டா, நான் இப்போ இதை சேவ் பண்ணுறேன். ஸோ அலோ பண்ணுறேன். இப்படி ஆட் வரும், ஏன்னா வந்து நம்ம ப்ரீமியம் கட்டாததுனால அது ஆட் வரும். டசன்ட் மேட்டர். ஸோ நான் இப்போ இதை ஏதாவது நான் இதை பிக்சரில் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட், ஏதாவது பிக்சர் எனக்கு தேவையான ஒரு பிக்சர் இருக்குன்னா நான் அந்த பிக்சரில் நான் இதை ஆட் பண்ணிக்கலாம். எங்கே பிளேஸ் பண்ணணுமோ அப்படி ஒரு இடத்துல நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். பிளேஸ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன். அப்படின்னா அது அவங்களுக்கு போயிடுது, அவ்வளோதான். ஸோ ஈஸி. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மேட்டர்ஸை அவங்க எடுத்துப்பாங்க. ரைட்டா, கியூஆர் கோட் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி எப்படி நாம் ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னா, கீழே இருக்க பாருங்கள், கிரியேட் டெம்ப்ளேட் ஸ்கேன் அப்படிலாம் இருக்கு இல்லையா, ஸ்கேன் அதில் போனோன்னா நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். நான் இப்போது ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸ் தேர்ட் லெசனில் உள்ள கியூஆர் கோடு ஓப்பன் பண்ணுறேன். அது ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இந்த லிங்க்கு ஓப்பன் பண்ணேன்னா அதில் என்ன மேட்டர்ஸ் இருக்கோ அதை நம்ம அப்படியே ரீட் பண்ண முடியும். ரைட்டா, ஸோ இப்படி தான் நம்ம ஸ்கேன் பண்ணணும். இதை போலவே நம்ம நம்மளுடைய காண்டாக்ட்ஸை யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா, நம்முடைய நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, கம்பெனி, ஜாப் அட்ரஸ் அண்டு மெமோ, அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கியூஆர் கோடு க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கியூஆர் கோடு நம்ம அனுப்பினோன்னா போதும், இவ்வளோ டீட்டெயில்ஸும் யாருக்கு பர்டிகுலராக தேவைப்படுதோ அவங்க எடுத்துப்பாங்க. அதே மாதிரி வைஃபை அட்ரஸ், இப்போ நமக்கு ஒரு நெட்ஒர்க்கை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த வைஃபை அட்ரஸ்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த வைஃபை அவங்க காப்பி பண்ணிட்டாங்கன்னா அந்த நெட்ஒர்க்கை யூஸ் பண்ண முடியும் எல்லாருமே. அப்புறம் ஃபோன் நம்பர்ஸ் அனுப்பலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்புக்கு அனுப்பலாம். சரியா, இதை மாதிரி நிறைய யூடியூப்பு லிங்க் எல்லாமே நமக்கு இதில் நிறைய இருக்குது. ஸோ கியூஆர் கோடு எப்படி க்ரியேட் பண்ணுறது, கியூஆர் கோடு எப்படி ஸ்கேன் பண்ணுறது இந்த கியூஆர் கோட் ஜென்ரேட்டர் மூலமாக அப்படின்றத பார்த்துருக்குறோம். நன்றி. குட் மார்னிங் டீச்சர்ஸ். இன்றைக்கு நாம
QR code generator.com அப்படிங்கற ஆப்பை பயன்படுத்தி எப்படி நாம QR code ஸ்கேன் பண்ணலாம் ஜெனரேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல Android ஆப்ல Play Store போவோம். Play Store போயிடு the QR code generator.com okay generator.com அப்படி டைப் பண்ணிக்குவோம். டைப் பண்ணும்போது நிறைய ஆப்ஸ் வருது. அதுல நல்ல ரேட்டிங் உள்ள ஒரு ஆப் எடுத்துக்கிறோம். நான் வந்து 2021 அப்படின் போட்டிருக்க கூடிய ஆப் QR code generator and QR code maker அதை இன்ஸ்டால் பண்றேன். ஏனா அது வந்து நிறைய ஆப்பை விட கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் அதை டவுன்லோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் இதிலே ஓப்பன் பண்ணி கூட ஜென்ரேட். இப்போ நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், வெப்சைட் கொடுத்துக்கலாம், அல்லது காண்டாக்ட் கொடுத்துக்கலாம், வைஃபை கொடுத்துக்கலாம், ஃபோன் கொடுத்துக்கலாம், எஸ்எம்எஸ் கொடுத்துக்கலாம், இன்ஸ்டாகிராம் கொடுத்துக்கலாம், வாட்ஸ்அப் கொடுத்துக்கலாம், எதனாலும் கொடுத்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். வெல்கம் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணுறேன். க்யூஆர் கோட் ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஆனால் கலர்ஸ் மாற்றிக்கலாம். வெப்சைட் அட்ரஸ் ஆட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், வெப்சைட் போயிட்டு ஏதாவது ஒரு வெப்சைட் அட்ரஸ் நான் இதில் கொடுக்கணும். அதுக்கு எப்படி வெப்சைட் அட்ரஸ் கொடுக்கறது அப்படின்னா, நான் என்னோடய யூடியூப் சேனல் போகிறேன், கான்ஸ்டலேஷன் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க் எடுக்கிறேன், அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது க்ரியேட் ஆயிடுச்சு. நான் யாருக்காவது நான் இந்த வெப்சைட்டை கொடுக்கணும் அப்படின்னா இந்த க்யூஆர் கோடை மட்டும் கொடுத்தா போதும். இதை யார் ஸ்கேன் பண்ணாலும் அந்த வீடியோவை பார்க்க முடியும். ரைட்டா, நான் இப்போ இதை சேவ் பண்ணுறேன். ஸோ அலோ பண்ணுறேன். இப்படி ஆட் வரும். ஏன்னா வந்து நம்ம ப்ரீமியம் கட்டாததுனால அது ஆட் வரும். டசன்ட் மேட்டர். ஸோ நான் இப்போ இதை ஏதாவது நான் இதை பிக்சரில் ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட், ஏதாவது பிக்சர் எனக்கு தேவையான ஒரு பிக்சர் இருக்குன்னா நான் அந்த பிக்சரில் நான் இதை ஆட் பண்ணிக்கலாம். எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அப்படி ஒரு இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் இதை ஷேர் பண்ணுறேன். அப்படின்னா அது அவங்களுக்கு போயிடுது, அவ்வளோதான். ஸோ ஈஸி. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்க, அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய மேட்டர்ஸை அவங்க எடுத்துப்பாங்க. ரைட்டா, க்யூஆர் கோட் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி எப்படி நாம் ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னா, கீழே இருக்க பாருங்கள், க்ரியேட் டெம்ப்ளேட் ஸ்கேன் அப்படிலாம் இருக்கு இல்லையா, ஸ்கேன் அதில் போனோன்னா நம்ம ஸ்கேன் பண்ணிக்கலாம். நான் இப்போது ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸ் தேர்ட் லெசனில் உள்ள க்யூஆர் கோடு ஓப்பன் பண்ணுறேன். அது ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இந்த லிங்க்கு ஓப்பன் பண்ணேன்னா அதில் என்ன மேட்டர்ஸ் இருக்கோ அதை நாம் அப்படியே ரீட் பண்ண முடியும். ரைட்டா, ஸோ இப்படி தான் நம்ம ஸ்கேன் பண்ணணும். இதை போலவே நம்ம நம்மளுடைய காண்டாக்ட்ஸை யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா, நம்முடைய நேம், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, கம்பெனி, ஜாப் அட்ரஸ் அண்டு எம்எம்ஓ, அதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு க்யூஆர் கோடு க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த க்யூஆர் கோடு நம்ம அனுப்பினோன்னா போதும், இவ்வளோ டீட்டெயில்ஸும் யாருக்கு பர்டிகுலராக தேவைப்படுதோ அவங்க எடுத்துப்பாங்க. அதே மாதிரி வைஃபை அட்ரஸ், இப்போ நமக்கு ஒரு நெட்ஒர்க்கை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த வைஃபை அட்ரஸ்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இந்த வைஃபை அவங்க காப்பி பண்ணிட்டாங்கன்னா அந்த நெட்ஒர்க்கை யூஸ் பண்ண முடியும் எல்லாருமே. அப்புறம் ஃபோன் நம்பர்ஸ் அனுப்பலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்புக்கு அனுப்பலாம். சரியா, இதை மாதிரி நிறைய யூடியூப்பு லிங்க் எல்லாமே நமக்கு இதில் நிறைய இருக்குது. ஸோ க்யூஆர் கோடு எப்படி க்ரியேட் பண்ணுறது, க்யூஆர் கோடு எப்படி ஸ்கேன் பண்ணுறது இந்த க்யூஆர் கோட் ஜென்ரேட்டர் மூலமாக அப்படின்றத பார்த்துருக்கோம். நன்றி.